தேவனுடைய சபையின் வழக்கத்தின்படி பனித்துளி வேலையோடு கூட நாம் பயணிக்கலாம். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தனுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தின ஒரு வேத பகுதி சங்கீதம் 36:7-8 Psalm 36:7-8 வாசியுங்க. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. How excellent thy loving kindness. How excellent. சொல்லி முடியல எவ்வளவு எவ்வளவு அரை கிலோவா முக்கால் கிலோ அதல்ல. How excellent சொல்லி முடியல. உம்முடைய லவ்விங் கைண்ட்னஸ் ஹவு எக்ஸலண்ட் ஓ காட். அதனால் therefore because of that மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். வந்தடைகிறார்கள் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது. therefore the children of men take refuge. எங்கேயுமே எங்களுக்கு அடைக்கலம் கிடையாது. உம்முடைய செட்டைகள் நிழலில் தான் எங்களுக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மனு புத்திர அந்த ஒன்றான மெய் தெய்வம் ஏலோகின் அவருடைய செட்டைகள் எல்லாம் வல்லவர். அவருடைய செட் எல்லா மதத்திலையும் பாருங்க தேவன்கிட்ட போய் அடையிறாங்க, தேவன்கிட்ட சரண்டர் ஆகிறாங்க, தேவனை வணங்குறாங்க. அந்த தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். வனத்தும் பூமியும் படைத்த எல்லாம் உள்ள தேவனை எல்லாரும் வணங்குறாங்க. அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ் ஹவு எக்ஸலண்ட் ஹவு எக்ஸலண்ட். அவருடைய அன்பான கருணை கிருபை அவ்வளவு பெரியது. அதனால மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். தே ஃபைண்ட் ஷெல்டர், தே ஃபைண்ட் ரெஃப்யூஜ், பாதுகாப்பு அடைக்கலாம். ஒரு ஷெல்டர் மலைக்குள்ள ஒரு ஒதுக்கு, வேறு எதுவுமே நமக்கு இந்த உலகத்தில் ஷெல்டர் இல்லை. உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். தே ஷால் பி அபண்டன்ட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் த ஃபேட்னஸ் ஆஃப் தை ஹவுஸ். யூ கிவ் யுவர் கெஸ்ட் a feast in your house. Contemporary english version la potruke periyum ummudaya veetla ulla virundu sema virundu andha virundinal ummude janathai thirupthi aakkira ummude veetla ulla virundu umma veetla engalla kooti seithu virundu vekkire or armiyana paattu pora virundagum indha aaradhana aaradhana dhaan namakku virundu. நம்ம சபையில் முதல்ல பாடின பாட்டு 1990 செப்டம்பர் மாதம் 9 முதல் ஆற தேவனை உயர்த்தி விருந்தாகும் இந்த ஆராதனை. இந்த ஆராதனை தான் நம்ம ஒவ்வொருக்கும் விருந்து. உண்மை வீட்டின் சம்பூர்ணத்தினால் உண்மை வீட்டில் உள்ள விருந்தினால எங்களை திருப்தி ஆக்குகிறீர். ஃபீஸ்ட் ஆன் தி அபண்டன்ஸ் ஆஃப் யர் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பில் தி ரிஃப்ரெஷ் ஃப்ரம் தி அபண்டன்ஸ் ஆஃப் யர் ஹவுஸ். கர்த்தாவே உன் வீட்டின் நல்ல காரியங்களால் நீர் எங்களை புது வலிமை பெற செய்கிற தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்குது. நீ கொடுக்குற விருந்து எங்களெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆக்குது, புத்துணர்வு பெற வைக்குது. இன்றைக்கு அந்த ஆராதனை கர்த்தர் அப்படி நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும். இந்த வீட்டில் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணணும், புது வலிமை கொடுக்கணும், புத்துணர்வு கொடுக்கணும். வாசிங்க, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதியினால் அவங்களுக்கு இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு தேர்ஸ்டோட வந்திருக்கிறோம், ஒரு தேர்ஸ்டோட வந்திருக்கிறோம். அவர் தம்முடைய பேரின்ப நதியினால் இன்னைக்கு என்ன தேர்ஸ்ட் உங்கள் ஆத்மாவில் இருக்கும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு தண்ணீர் தர்றேன். என் தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் எடுக்காது அப்படின்னாரு. ஏதோ ஒரு தேர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கலாம், சமாதானத்தை அப்படி வாஞ்சித்து கதறலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு தேர்ஸ்ட் இருக்கலாம். ஆத்மாக்கள் மேலே அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேலே ஒரு தேர்ஸ்ட் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்படணுமே, சத்தியத்துக்குள்ளே வரணுமே ஒரு தேர்ஸ்ட் இருக்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, அந்த தேவனுடைய வீட்டில் வைத்து ஜீவ தண்ணீரால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். பிரியமானவர்களே, அங்கே ஆலயம் ஆலயம்னு சொல்லுது. புதிய பட்டில் ஆலயம் கிடையாது.
அவங்க தேவனை கும்பிடணும்னா எருசலேமுக்கு போகணும். எருசலேம் தான் தேவாலயம் இருந்தது. இப்போ வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கூட அந்த எருசலேமில் உள்ள தேவாலயத்தை வாஞ்சித்து கதறுகிறார். இயேசு சொன்னார் புதிய ஏற்பாட்டில், நீங்கள் எல்லா இடங்களிலும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கு. இதை சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். எல்லா இடங்களும் அப்படின்னா, நம்ம வீட்டில் தெருமுனையில் நம்ம ஒரு இயேசு சிலுவையிலன்னா மரியாளுடைய கால சிலையை வச்சுக்கிட்டு அங்கே கூட நம்ம தொழுதுட்டு போகலாம் போல. இது தரிசன முறை அல்ல. பிரியமானவர்கள், இங்கே எருசலேமுக்கு போகணுன்னு இல்லை, இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் உங்களுக்காக தேவன் குறித்த இடம் உண்டு. அவர் ஜாதிக்கு ஒரு ஒரு வம்சத்துக்கு ரெண்டு பேருமாக தெரிந்து கொண்டு தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனிடத்திலே கொண்டு வருகிறார். அவர்கள் அவர்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவார்கள். உங்களுக்காக குறிக்கப்பட்ட இடம் ஆபிரகாம். அப்போ பிரமாணமே கிடையாது, எருசலேமில் தேவாலயமே கிடையாது. ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற மலையில் போய் நீ பலியிடு. தேவாலயம் கிடையாது, எங்கே வேண்டுமானாலும் பலியிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கிற இடத்துல போய், நான் காண்பிக்கிற இடத்துல போய் பலியிடு. அப்போ உங்களுக்கு என்று ஒரு ஆராதனை ஸ்தலம் இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய கூடுகை அதான் ஒரு ஆராதனை. நம்ம கூடி வரோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வரும்போது மூன்று காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பிரியமானவர்களே, ஒன்று அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ், எக்ஸலண்ட் லவ்விங் கைண்ட்னஸ், அருமையான அவருடைய கருணை இரக்கத்தை அன்பை கிருபையை வெளிப்படுத்துறது ஆராதனையில். கேளுங்க, நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், ஆராதனைக்கு வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆராதனையில் வைத்து அவருடைய கிருபை, கிருபை என்று சொல்வதை கட்டளவுடைய லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய லவ்விங் கைண்ட்னஸை வெளிப்படுத்துகிறார். ஒரு மொழிபெயர்ப்பு அந்த சொல் எனக்கு ரொம்ப அருமையாக பிடித்தது, கருணையான பாதுகாப்பு, கருணை, கருணை. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, நம்மளை கூட்டி சேர்த்து என்ன செய்கிறாராம், பிரியமானது அவரை இந்த இடத்துல நம்ம வரும்போது நீ கற்பனை பண்ணி பாருங்கள், இங்கே அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. அவருடைய செட்டை, செட்டைகளுக்குள்ள இப்போ அவருடைய செட்டை அப்படியே நம்மளை மூடி இருக்குது. ஏசாயா தரிசனத்தில் பார்க்குறோம், அந்த ஆலயோடைய வஸ்திர தொங்கலால் மூடுனது. ஊரை வாசனை மாற பார்த்துக்கிற வைப்பு கத்தருடைய சமூகம் அப்படியே இந்த இடத்த மூடி இருக்குது. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வந்திருக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழ் நம்ம எங்கேயோ சும்மா ஒரு கர்மியல் பிரேயரோஸ் வந்திருக்கோண்டல்ல, நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறேன், அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. ஊரப்பா, இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலை வேண்டும், தெய்வீக விடுதலை வேண்டும். அண்டை லூயோடைய செட்டைகளின் கீழ் இருக்கிற அந்த விடுதலை இந்த ஆராதனையில் எனக்கு வேண்டும். நல்ல வாயை திறந்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஹலே லூயா. இந்த ஆராதனையில், இந்த ஆராதனையில் எனக்கு அந்த செட்டைகளின் கீழ் உள்ள டிவைன் டெலிவரன்ஸ் வேணும், என் சரீரத்தில் வேணும். பிரைதலா, 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 பிரைதலா. எனக்கு இன்றைக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும். அந்த செட்டைகளின் நிழலிலிருந்து புறப்படுகிற வல்லமை இன்றைக்கு என்ன டெலிவர் பண்ணணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஊரபானமா ரபா தீனமா கரபாஷனமா. அவருடைய செட்டை அந்த தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஆராதிக்க வரும்போது, சபையாக கூடி வரும்போது, முதலாவது அவருடைய லவிங் கைண்ட், அவருடைய கிருபை வெளிப்படுது. ரெண்டாவது அவருடைய செட்டை இங்கே விரிக்கப்பட்டிருக்குது. ஊரபானமா எல்லாரும் கூடி ஜெபிக்கும்போது ஒருவன் 1000 பேரையும், 2 பேர் 10,000 பேரையும் துரத்துமா? நீங்கள் 2 பேரா? நீங்கள் 10 பேரா? 20 பேரா இருக்கிறோம். நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகள் துரத்தப்படுகிறது. ஊரபா, நீ தனியாக ஜெபிக்கும் போது 1000 பேரை துரத்துற, சபையாக ஜெபிக்கும் போது 10,000 பேரை துரத்துற. ஜெயம், 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 ஜெயம். நல்ல விடுதலை எடுங்க, நல்ல விடுதலை எடுங்க. ஹலோ லூயா. ஆராதனைக்கு வரும்போது முதலாவது அவருடைய லவிங் கைண்ட், ரெண்டாவது அவருடைய செட்டை, மூன்றாவது ஹலோ லூயா, ஹலோ லூயா. அவர் நம்ம தாகத்தை தீர்க்கிறார், நம்ம தாகத்தை தீர்க்கிறார். வாட் எவர் யுவர் தர்ஸ்ட் மேபி, வாட் எவர் யுவர் தர்ஸ்ட் மேபி. இந்த ஆராதனையில், இந்த ஆராதனையில அவர் தம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அன்பினேசுவே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதி, ஆற்றி தேற்றி பலப்படுத்தும் பாடல்களை பாடியமே துதிக்கும் போது அந்த விரைவுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால அந்த விருந்து
அந்த ஆராதனை பாடுறது ஒரு பெரிய விருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு. நின்னு தின்னி கொளுத்தது போல் அப்படியே ஆண்டவர் நல்ல ஒரு ஃபீஸ்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.